தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு இணையான வில்லன் கதாபாத்திரம் அமைவது மிகவும் கடினம். அவ்வாறு ஹீரோவை பொறாமைப்படுத்தும் அளவிற்கு சில படங்களில் வில்லன்கள் நடித்துள்ளார்கள். அந்த வகையில் ஹீரோக்களை காட்டிலும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த வில்லன்களை பற்றி பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான கத்தி திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்கும் விஜய்க்கு இணையான வலுவான கதாபாத்திரத்தில் நிதின் முகேஷ் நடித்துள்ளார். இவர் ஒரு பாலிவுட் நடிகர். கத்தி படம் மூலம் ரசிகர்களிடமிருந்து இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் துப்பாக்கி படத்தில் விஜய் நடித்திருந்தார். இப்படத்தில் சிபஸ்டல் தலைவராக வித்யுத் ஜம்வால் நடித்திருந்தார். துப்பாக்கி படத்தின் மூலம் மக்கள் மனதில் மிகவும் பிரபலமானார். இவர் அஜித்தின் நடிப்பில் வெளியான பில்லா 2 படத்திலும் நடித்திருந்தார். ஏஎல் விஜய் இயக்கத்தில் விஜய் அமலாபால் ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தலைவா. இப்படத்தில் பீமா என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் அபிமன்யு சிங் நடித்திருந்தார். இவருடைய மிரட்டலான நடிப்பின் மூலம் ரசிகரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். சிவா இயக்கத்தில் அஜித் லட்சுமணன் நடிப்பில் வெளியான திரைப்படம் வேதாளம். இப்படத்தில் ரத்னாபாய் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் ராகுல் தேவ் நடித்திருந்தார். இவர் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். தமிழில் பல படங்களில் நடித்திருந்தாலும் வேதாளம் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார். தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்திருந்தாலும் சந்திரமுகி படத்தில் ஊமையின் கதாபாத்திரத்தின் மூலம் பிரபலமானவர் சோனு சூத். இது தவிர அருந்ததி படத்திற்கு பிறந்த வில்லனுக்கான பிலிம்பேர் விருதும் பெற்றுள்ளார். சிம்பு நடிப்பில் உருவான உஸ்தி படத்தில் குத்துச்சண்டை வீரர் டேனியல் கதாபாத்திரத்தில் சோனு சூத் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.